மலிபனிலத்திலிருந்து இறக்குமதியாகும் உலகத்தரமான பிஸ்கெட்ஸ் மலிபன் சாக்லேட் கிரீம் மலிபன் கிரீம் கிரக்கர் மலிபன் கோல்டு மாரி மலிபன் லெமன் பஃப் வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பின் உயர் பாதுகாப்பு வலயங்களை மீளெடுக்க ரணில் முடிவெடுத்ததாக தகவல். இரண்டாம் புரட்சி குறித்த அச்சத்தின் விளைவு என ஐயம். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நிரந்தர உறுப்புரிமை கோரும் ரணில் விக்ரமசிங்கே. பொருளாதார ஆதாயங்களுக்காக ஜப்பானில் பகிரங்க கோரிக்கை. தமிழக முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க ஏற்பாடு செய்து தாருங்கள். யாழில் இந்திய துணை தூதரிடம் கடற்தொழிலாளர்கள் உருக்க கோரிக்கை. வடக்கில் பராமரிப்பு இல்லங்களில் அனுமதிக்கப்படும் சிறார்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. பொருளாதார நெருக்கடியால் குழந்தைகளை வளர்க்க முடியாது, பெற்றோர் அவலம். தமிழகத்தில் இந்துத்துவ ஊர்வல எதிர்ப்பு வழக்கை விசாரிக்க சென்னை நீதிமன்றம் மறுப்பு. தொல் திருமாவளவனின் மனுவுக்கு எதிர்வினை. ராணுவ ஆட்சேர்ப்புக்காக தப்பித்து சென்றவர்களை நாடு கடத்த கோரப்போவதில்லை. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இன்று அறிவிப்பு. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமடையும் பின்னணியில் அதிவுயர் பாதுகாப்பு வலயம் தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நீக்குவது குறித்து ஆராயுமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சட்டம் அதிபருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கொழும்பின் சில பகுதிகள் அதிவுயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்புகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இரண்டாம் புரட்சி குறித்த அச்சத்தினால் ரணில் இந்த முடிவை எடுக்க முனைவதாக கூறப்பட்டுள்ளது. கொழும்பின் சில முக்கிய பிரதேசங்களை அதியுயர் பாதுகாப்பு வலயங்களாக அறிவித்து கடந்த வாரம் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மாளிகை, எலரி மாளிகை, உயர்நீதிமன்ற வளாகம், பாதுகாப்பு அமைச்சின் தலைமையகம் உள்ளிட்ட முக்கிய கட்டிடங்கள் அமைந்துள்ள பிரதேசங்கள் உயர் பாதுகாப்பு வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பிரதேசங்களுக்குள் தகுதி வாய்ந்த அதிகாரிகளின் அனுமதியின்றி ஒன்று கூடல் மற்றும் கூட்டங்களை நடத்துதல் உள்ளிட்ட செயல்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரிகள் குழுவினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் இது தொடர்பான வர்த்தமானியை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இலங்கையில் தீவிரமடையும் அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் இருந்து தம்மை தற்காத்துக் கொள்ளும் நோக்கிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிவுயர் பாதுகாப்பு வலய பிரகடனத்தை செய்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்திருந்த நிலையில் இந்த பிரகடனத்தை மீளப்பெறும் நடவடிக்கையில் ஜனாதிபதி ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமது இந்த தீர்மானம் தொடர்பில் விளக்கமளித்துள்ள ஜனாதிபதி அதிவுயர் பாதுகாப்பு வலயங்கள் வர்த்தக நடவடிக்கைகளை பாதிப்பதாக சில பொருளாதார நிபுணர்கள் முன்வைத்த கருத்துக்களை அடுத்து இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக ரணில் விக்ரமசிங்கவின் நெருங்கிய அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸுக்கான தனது விஜயத்தின் பின்னர் அதிவுயர் பாதுகாப்பு வலயம் குறித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நீக்கவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அதிவுயர் பாதுகாப்பு வலயத்துக்கு மாறாக ஒரு புதிய மாற்று திட்டம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளதுடன் புலனாய்வு பிரிவுகளின் உதவியுடன் குறித்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் அறிந்த அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் இலங்கையில் அதிவுயர் பாதுகாப்பு வலய பிரகடனம் மூலம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது துப்பாக்கியால் தன்னைத்தானே காயப்படுத்தியுள்ளதாக முக்கிய சட்டத்தரணிகள் விமர்சித்துள்ளனர். அத்துடன் அரசியலமைப்பை மூறி எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அதனை எதிர்த்து போராடுவதாகவும் சட்டத்தரணிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதேபோல் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அண்மையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி, அதாவது அதிஉயர் பாதுகாப்பு வளையங்களாக குறிப்பிட்டு முக்கியமான இடங்களை அந்த அதிஉயர் பாதுகாப்பு வளையங்களாக அறிவித்து வெளியிட்ட வர்த்தமானிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்களை தொடர்ந்து கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்றைய தினம் கொழும்பு புதுக்கடை உயர்நீதிமன்ற வளாகத்தில் சட்டத்தரணிகள், காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள் என பலரும் இணைந்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த ரணில் ராஜபக்ச ஆட்சி தொடர்ந்தும் மக்களை அடக்கியும் ஒடுக்கியும் ஆட்சி செய்யவே முயற்சி செய்கின்றன. இதற்கு எதிராக நாங்கள் சட்டத்தரணிகளாகிய நாங்கள் ஒன்றுபட்டு மக்களுடன் நின்று தொடர்ந்து போராடுவோம் என்ற ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன். கடந்த பல தசாப்தங்களாக
பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக தமிழ் மக்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டார்கள். அன்று தென்னிலங்கையிலே அதற்கு ஆதரவளிக்கப்பட்டது. இன்று தென்னிலங்கை மக்களும் அதனால் பாதிக்கப்படுவதனால் இந்த சட்டத்துக்கு எதிராக தேசிய ரீதியிலே எதிர்ப்பு இருக்கின்றது. ஆகவே அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து இந்த பயங்கரவாத அரசை துரத்த வேண்டும் என்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு இனமும் ஏனைய இனங்களை அங்கீகரித்து அவர்களின் உரிமையை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஒரு சமாதான மிக்க நாட்டை கட்டியெழுப்பதன் மூலமாகவே இந்த நாட்டின் வறுமையையும் கொடுமையையும் இனவாதத்தையும் அகற்ற முடியும் என்று கூறி சட்டத்தினைகளை நாங்கள் தொடர்ந்து மக்களோடு நிற்போம். நாங்கள் நேற்று கண்டோம், பாதுகாப்பு அமைச்சர் சொல்லிக்கிட்டு பிரமித பண்டாரத்து என்ன கோல் சொல்லாரோ ஆறு வருக்கு முதல் அவங்களுக்கு பெர்மிஷன் எடுக்கணுமோ ப்ரொடெஸ்ட் பண்ண எங்கே இருக்காது. அது போலீஸ் ஆர்டினன்ஸ் வந்தது 100 வருஷத்துக்கு மேலே, அதுக்கு பிந்தி எங்களுக்கு தெரியும் பல கன்ஸ்டியூஷன் வந்திருக்குது, அதில் எங்களுக்கு உரிமைகள் இருக்குது, அதை தெரியாமல் தான் இது நடக்குது. இலங்கை மனித உரிமை ஆணைக்குள்ளே கூட சொல்லியிருக்குது இந்த உயர் பாதுகாப்பு ஆலயம் நியமிச்சது பிளான்ட்டு. இந்த சூழ்நிலை இதை எடுக்கணும். மக்கள் இது தீர்மானம், மக்கள் தான் மக்களோட பிரச்சனைக்கு எதிராக மக்கள் வரணும். அவங்களுக்கு உரிமைகள் இருக்குது, ஜனநாயக உரிமைகளை அடக்கிறதுக்கு அரசுக்கு இயலாது. அதை நாங்கள் எதிர்ப்போம், அதுக்காக நாங்கள் போராடுவோம். இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளிடம் பெற்றுக்கொண்ட பாரிய கடன்களை மறுசீரமைக்கும் விடயத்தில் ஆதாயங்களை பெறுவதற்கான முக்கிய தந்திரோபாயங்களில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் தனது ஜப்பானிய பயணத்தின் போது இன்று ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சருடனான சந்திப்புக்கு முன்னரும் சந்திப்பின் போதும் இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்புரிமையை வழங்கும் பரப்புரைக்கு ஸ்ரீலங்கா ஆதரவளிக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். ஐநா மனிதுரிமை பேரவையில் எதிர்வரும் 6ஆம் தேதி ஜெனீவா தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த கருத்து வந்துள்ளது. குறிப்பாக ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்புரிமைக்கான இந்தியா மற்றும் ஜப்பானின் முயற்சிகளுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆதரவளிக்கும் என்ற உறுதிமொழியை அவர் ஜப்பானில் வழங்கியுள்ளார். ஐநா பாதுகாப்பு சபைக்கும் தெரிவு செய்யப்பட்ட நிரந்தரமற்ற உறுப்பு நாடான இந்தியாவின் 2 ஆண்டு கால பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த கருத்து வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. உலக அரங்கில் இந்தியா பெரிய பொறுப்புகளை ஏற்க தயாராக உள்ளதாக கடந்த சனிக்கிழமையன்று வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஐநா பொதுச்சபையின் விவாதத்தில் கருத்து தெரிவித்த நிலையில் அதனை பாதுகாப்பு சபையின் நிரந்தர நாடாக உருவாக்கும் முயற்சிக்கு ஆதரவு என ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். ரஷ்யாவும் இந்தியா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்புரிமையை பெற வேண்டுமென வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இலங்கை தனது சார்பாக கடன் மறுசீரமைப்பு மாநாட்டை ஏற்பாடு செய்ய ஜப்பான் இணங்கியுள்ள நிலையில் இலங்கையில் நிறுத்தப்பட்டுள்ள ஜப்பானிய திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டுமெனவும் இன்று டோக்கியோவில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். இலங்கை வாழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை சட்டவிரோதமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீறியுள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள பல முக்கிய பிரதேசங்களை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உயர் பாதுகாப்பு வலயகமாக பிரகடனப்படுத்தி இராணுவ கோட்டையாக மாற்றியுள்ளார் என இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஜி எல் பீரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். உயர் பாதுகாப்பு வலயமாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் பிரகடனப்படுத்திய இடங்களில் மக்கள் சுதந்திரமாக நடமாட முடியாது, போராட்டங்களை முன்னெடுக்கவும் மக்கள் ஒன்று கூடவும் முடியாது. எனினும் இலங்கையின் அரசியலமைப்பின்படி இவை மக்களின் அடிப்படை உரிமைகள். சட்டவிரோதமான சட்டத்தை பயன்படுத்தி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உயர் பாதுகாப்பு வலயம் குறித்ததான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதியின் பொறுப்பற்ற இந்த செயல் ஒரு தொடர் சங்கிலியாக மக்களின் வாழ்வாதாரம் உள்ளிட்ட பல விடயங்களை பாதிக்கிறது. நாட்டை இராணுவமயமாக்கி ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியாது. குறித்த வர்த்தமானியை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியினர் உள்ளிட்ட அனைவரும் உயர் பாதுகாப்பு வலயம் தொடர்பான வர்த்தமானியை எதிர்த்து குறித்த மனுவில் கைச்சாத்திட்டுள்ளனர். இலங்கையில் ஆர்ப்பாட்டங்களையோ பேரணிகளையோ நடத்துவதற்கு பாதுகாப்பு தரப்பினரிடம் முன்னனுமதி பெற வேண்டும் என ஸ்ரீலங்கா பதில் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்த கருத்தை ஸ்ரீலங்காவின் சட்ட நிபுணர்கள் நிராகரித்துள்ளனர். ஆர்ப்பாட்டம் அல்லது பேரணியை நடத்துவதற்கு 6 மணித்தியாலங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் முன்னனுமதி பெறப்பட வேண்டும் என பதில் பாதுகாப்பு அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்திருந்த நிலையில் இந்த எதிர்கருத்து வெளியாகியுள்ளது. இலங்கையின் அரசியலமைப்பின் பிரகாரம் ஆர்ப்பாட்டங்களுக்கும் பேரணிகளுக்கு முன்னனுமதி பெறுவது கட்டாயமானது என நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பதில் பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார்.
பதில் பாதுகாப்பு அமைச்சரின் இந்த கருத்தை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சாலிய பீரிஸ் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் நிராகரித்துள்ளனர். பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பதில் பாதுகாப்பு அமைச்சர் ஆகிய இருவருக்கும் அடிப்படை உரிமைகள் தொடர்பான சட்டத்தை சரியான முறையில் கற்பிக்க வேண்டுமென சுமந்திரன் கூறியுள்ளார். இதேவேளை பதில் பாதுகாப்பு அமைச்சரின் கருத்தை நிராகரித்த இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சாலிய பீரிஸ் 1983 வழங்கப்பட்ட தீர்ப்பை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம் அனைத்து பிரஜைகளுக்கும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமையாகும் என சாலிய பீரிஸ் மேலும் வலியுறுத்தியுள்ளார். உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொழும்பில் இராணுவ முகாம்களை அமைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்துக்குள் அதியுயர் பாதுகாப்பு வலயங்களை பிரகடனப்படுத்தி ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டமை தொடர்பில் இன்றிடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பொதுஜன பெரமுனவின் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். அரசு ரகசியங்கள் சட்டத்தின்படி பாதுகாப்பு வலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த சட்டம் 67 வருடங்கள் பழமையானது. இது சட்டவிரோதமான செயற்பாடு. அமைச்சரவை ரகசியங்கள் போன்றவற்றை பாதுகாப்பதற்கே இச்சட்டம் உள்ளது. இதனூடாக பாதுகாப்பு வலயங்களை அமைக்க முடியாது. உயர் பாதுகாப்பு வலயங்களில் ஐஸ் விற்பனை செய்பவருக்கு கூட பிரச்சினைகள் வரலாம். காலிமுகத்திரலில் சென்று இனி பட்டாசுகளை கூட கொளுத்த முடியாது. இது போன்ற நாடொன்றுக்கு சுற்றுலா பயணிகள் வருவார்களா? போராட்டங்களை மேற்கொள்ள காவல்துறையினரின் அனுமதியை பெற வேண்டுமா இல்லையா என்பதை பதில் பாதுகாப்பு அமைச்சர் பிரமித்த பண்டாரத் என்னகோன் அவரது அப்பா அல்லது தாத்தாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எழுதி கொடுப்பதை அப்படியே வாசித்தால் இறுதியில் பைத்தியமாகிவிடுவீர்கள். நீதிமன்றங்களுக்கு கல்லெறியும் காலம் விரைவில் வரும் என்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. எங்களது மாகாணத்தில் அமைச்சர்களை தலைக்கவசத்தை கொண்டு மக்கள் தாக்குகிறார்கள். எனவே அரசாங்கத்தினர் இறுதியில் உயர் பாதுகாப்பு வலயங்களிலேயே ஓடி ஒழிய வேண்டிய நிலை ஏற்படும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை யாரோ இயக்குகிறார்கள். தியாகி திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குழப்பங்களை ஏற்படுத்தியதாக ஊடகங்களில் வெளியாகிய செய்திகள் தொடர்பில் அந்த கட்சியின் சட்ட ஆலோசகர் கனகரட்னம் சுகாஸ் ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார். குறித்த குழப்பத்தை ஜனநாயக போராளிகள் கட்சியினரே ஏற்படுத்தியிருந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீது ஊடகங்களால் அடிப்படையற்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணத்தில் இன்று ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார். ஜனநாயக போராளிகளால் ஏற்படுத்தப்பட்ட குழப்பத்தை இந்த வீடியோ காண்பிக்குது. இந்தியாவினுடைய நலன்களை காப்பதற்காக தியாக தீபத்தினுடைய நினைவேந்தலை எப்படி என்றாலும் குழப்பி அரசியல் நீக்கம் செய்து தமிழ் தேசிய நீக்கம் செய்து 13வது திருத்தத்தை ஏற்க வைப்பதற்காக பின்னப்பட்ட அந்த சதியில் காயங்களுக்குள்ளாகி பொறுமையை கடைபிடித்து வைத்தியசாலையில் இருப்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தொண்டர்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு கிடைத்திருப்பது குழப்பவாதிகள் என்ற பெயர். எந்த ஒரு இடத்தில் கூட அடித்தவர்களை திருப்பி அவர்கள் தாக்கவில்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர். ஏனென்றால் தியாக தீபம் காட்டிய அகிம்சையை அங்கே அவர்கள் கடைபிடித்தார்கள். அன்புக்குரிய ஊடகங்களே, உங்களுக்கு ஒரு வரலாற்று கடமை இருக்கு. நான் எல்லா ஊடகங்களையும் குற்றம் சாட்டையில், ஒரு சில ஊடகங்கள் அந்த நெருக்கடிக்கு மத்தியிலும் உண்மையை உணர்ந்து எழுதியிருக்கிறீர்கள். உண்மையை உடைத்த ஊடகங்களுக்கு தலை வணங்குறேன். அந்த ஒரு சில ஊடகங்கள் துணிஞ்சு உண்மையை சொல்லி இருக்காட்டில் தமிழ் தேசியம் அங்கு முற்றாக சிதைக்கப்பட்டிருக்கு. இறுதியாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறோம். எத்தகைய அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டாலும், எத்தகைய சூழ்ச்சிகள் பின்னப்பட்டாலும், அவற்றை எதிர்த்து 13வது திருத்தத்துக்கு எதிராக, ஒற்றையாட்சிக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி களத்தில் நிற்கும். நினைவேந்தல்களில் 13வது திருத்தத்தை பற்றி கதைக்க கூடாது, அரசியல் செய்யக்கூடாது என்று யாராவது சொன்னால் அதுதான் மிகப்பெரிய அரசியலாக இருக்கும். 13வது திருத்தத்தையும் ஒற்றையாட்சியையும் எதிர்ப்பது அரசியல் என்றால் அந்த புனிதமான அரசியலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ந்தும் செய்யும் என்று. எவ்வாறாயினும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினரே மக்களும் முன்னாள் போராளிகளும் அஞ்சலி செலுத்துவதற்கு தடைகளை ஏற்படுத்தியிருந்ததாக ஜனநாயக போராளிகள் கட்சியும் இன்று ஊடக சந்திப்பை நடத்தி தெரிவித்துள்ளது. சந்தர்ப்பவாத அரசியலை குறித்த கட்சியினர் கைவிட வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் கதிர் தெரிவித்தார்.
அந்த நினைவு நாளிடத்துக்கு வந்திருந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மிகவும் ஒரு கீழ்த்தனமான முறையிலே நடந்து கொண்டதை நம்மால் பார்க்கக்கூடியவாறு இருந்தது. ஒரு மனவேதனைக்குரிய விடயமாகவும் அதை நாம் உணர்ந்து கொண்டோம். அங்கே அந்த இடத்திலே திலீபண்ணாவுடைய நினைவு தூவி அமைந்திருக்கின்ற அந்த இடத்திலே அவருடைய தூவி அமைந்திருக்க அவருடைய சிலை இருந்த இடத்திலே நான் நினைக்கின்றேன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அந்த உறுப்பினர்கள் மஞ்சள் ஆடைகளை அணிந்தவாறு அந்த புனிதமான இடத்திலே மேலே ஏறி நின்று சுற்றி கொண்டு அந்த இடத்திலே போராளிகள் மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு இடையூறாக நின்றார்கள். உண்மையிலே அந்த இடத்திலே அந்த பீடத்திலே நாங்கள் ஏறக்கூடாது, அது ஒரு புனிதமான இடம், அதிலே நாங்கள் ஏறுவதில்லை. அவர்கள் ஏறி நின்றார்கள். கீழே மஞ்சள் ஆடைகள் அணிந்த ஆண்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கைகளை சங்கிலிகள் போன்று பிடித்து கொண்டு தம்மால் தெரிவு செய்யப்பட்டவர்களை தவிர இனியவர்களை உள்ள விடாது தடுத்திருந்தார்கள். போராளிகளுடைய வலிகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அறியாத சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் இந்த காங்கிரஸ் போன்றவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டு தங்களுடைய அரசியலை செய்வார்களாக இருந்தால் திலீபனுடைய தியாகத்தை அகிம்சை வழி போராட்டத்தை கொச்சைப்படுத்தி அரசியல் செய்வார்களாக இருந்தால் அவர்களுக்கான பதில் அடி இந்த மக்கள் எவ்வாறு கொடுப்பார்கள் என்பதை எதிர்காலத்தில் அனைவரும் இருந்து பார்க்க வேண்டும். வடமாகாணத்தில் சிறுவர் இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வடமாகாண நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளர் குருவரன் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். வடமாகாண நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் தரவுகளின்படி இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதிக்குள் சுமார் 246 சிறுவர்கள் சிறுவர் இல்லங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குருவரன் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து அவர்களை பராமரிக்க முடியாத பட்சத்தில் அவர்கள் தங்கள் குழந்தைகளை சிறுவர் இல்லங்களுக்கு அனுப்ப முற்படுவதாக வடமாகாண நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளர் குருபரன் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் பொருளாதார நெருக்கடி மற்றும் குறைவடைந்து வரும் வீட்டு வருமானம் ஆகியனவே இதற்கான காரணமாக அமைந்துள்ளதாக குருபரன் ராஜேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடி காரணமாக நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி இதுவரை வழங்கப்படவில்லை எனவும் சிறுவர் இல்லங்களில் குழந்தைகளை பராமரிக்க போதுமான நிதி இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடி காரணமாக அதிகளவிலான தாய்மார்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதால் குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி பலர் தமது குழந்தைகளை சிறுவர் இல்லங்களுக்கு அனுப்பி வைப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குழந்தைகளை வீடுகளில் பராமரிக்க முடியாத பட்சத்தில் அவர்களை சிறுவர் இல்லங்களுக்கு அனுப்புவதே இறுதி தீர்வாக இருக்க வேண்டும் என்பது சிறுவர் உரிமைகள் தொடர்பான இலங்கையின் உடன்படிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக ராஜேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக இணை அனுசரணை நாடுகளால் கொண்டுவரப்பட்டுள்ள இறுதி தீர்மானம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வாக்கெடுப்புக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, மலாவி, மோண்டினீக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய இணை அனுசரணை நாடுகளினால் இலங்கை தொடர்பான இறுதி தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் அரசியல் அதிகார பகிர்வு தொடர்பான கட்டுப்பாடுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டுமென இலங்கை தொடர்பான தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 13வது திருத்தத்து கணங்க மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டு அதனூடாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண சபைகள் உட்பட சகல மாகாண சபைகளும் செயற்படுத்தப்படுவதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இலங்கையில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் தீர்வு வழங்குவதோடு மீண்டும் இவ்வாறான செயல்கள் நடைபெறாமல் இருப்பதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் உறுதிப்படுத்தும் அதேவேளை இவற்றை கையாள்வதற்கு தேவையான விரிவான அணுகுமுறை செயல்படுத்தப்பட வேண்டுமெனவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் முன்வைக்கப்பட்ட இலங்கைக்கான தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்படும் தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வை கோபால்சாமி தெரிவித்துள்ளார். அத்துடன் போர்க்குற்றவாளியான இலங்கைக்கு எதிராக இந்தியா செயற்பட வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனத் தலைவர் பன்ருட்டி வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமெனவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட வேண்டுமெனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழர்களின் நிலங்கள் மீள வழங்கப்பட வேண்டுமென ஐநாவில் இந்தியா தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டுமென வலியுறுத்தியுள்ள வைகோ இலங்கைக்கு எதிரான வாக்கெடுப்பில் இந்தியா தவறாமல் கலந்து கொண்டு அதற்கு ஆதரவளிக்க வேண்டுமெனவும் குறிப்பிட்டுள்ளார்.
இதேவேளை சிங்கள பேரினவாத அரசுக்கு எதிராக பன்னாட்டு புலனாய்வு கோரும் தீர்மானத்தை ஐநா மனிதுரிமை பேரவையில் இந்தியா முன்மொழிய வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழர்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை திரட்டி வரும் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் பணிகளுக்கு இந்தியா நிதியுதவி செய்ய வேண்டும் எனவும் வேல்முருகன் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்து கலந்துரையாடுவதற்கான கோரிக்கையை வடமாகாண கடற்றொழில் இணையமும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கமும் முன்வைத்துள்ளன. யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதரகத்துக்கு சென்ற குழுவினர் துணை தூதுவரிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். வடமாகாண கடற்தொழில் இணையம் மற்றும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினர் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். தற்போது கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினை தொடர்பாக இந்திய அரசாங்கத்துக்கு எடுத்துக் கூறும் விதமாக குறித்த கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்திய இழுவை மடி தொழிலினால் வடபகுதி கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாகவும் தமிழக முதலமைச்சரை சந்திக்க அனுமதி பெற்றுத் தருமாறு கேட்டுக் கொண்டதாகவும் கடற்தொழில் இணையத்தின் இணைப்பாளர் ஆண்டனி ஜேசுவாசன் தெரிவித்தார். இன்றைய நாளிலே வடமாகாண கடற்தொழிலாளர் இணையமும் தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கமும் இணைந்து அதனுடைய பிரதிநிதிகள் இன்று யாழ்ப்பாணத்திலுள்ள இந்திய துணை தூதுவரை சந்தித்து இந்திய மீனவர்களுடைய வருகையினாலே அவர்களுடைய ஆக்கிரமிப்பினாலே 30 வருட கால யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தொடர்ச்சியாக மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லி துணை தூதுவருக்கு முன்வைத்த அதே நேரம் தொடர்ச்சியாக 2004 இந்திய மீனவர்களோடு பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இந்திய அரசாங்கத்தோடு பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் இதுவரை சாதகமான பதிலில்லை. எனவே இந்த மீனவர்களோடு இந்திய மீனவர்களோடு கதைக்காமல் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை சந்தித்து ஒரு கலந்துரையாடலை செய்து இங்கு இருக்கிற நிலையை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுத்தருமாறு கட்டம் துணை தூதுவரும் மிக சிறப்பாக உணர்வுபூர்வமாக கருத்துக்களுக்கு செவிசாய்த்து இந்த விடயத்தை மேலிடத்து கொண்டு செல்வதாக கூறியிருக்கிறார். இலங்கையில் முற்போக்கான கட்சிகளை ஒன்று திரட்டி கூட்டமைப்பை உருவாக்கி மக்கள் நேய ஆட்சியை உருவாக்க எதிர்பார்த்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளவையும் தமது ஆட்சி காலத்தில் இருக்கவில்லை என கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது நிலவும் பிரச்சனைகள் எதுவும் எமது ஆட்சி காலத்தில் இருக்கவில்லை. எனது ஆட்சி காலத்தில் பொருட்களின் விலைகளும் குறைவாகவே இருந்தன. அப்போது பொருட்களின் விலை குறைவாகவும் சம்பளம் அதிகமாகவும் இருந்தது. கடவுளின் புண்ணியத்தால் சாப்பிட்டு குடித்து மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தனர். நாட்டின் தற்போது இந்த சந்தர்ப்பத்தில் சர்வகட்சி அரசாங்கம் அமையாது. இதனால்தான் நாம் மிகவும் முற்போக்கான கட்சிகளை இணைத்து கூட்டணி ஒன்றை அமைத்து மக்கள் சார்பான அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். கொழும்பு மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் அதியுயர் பாதுகாப்பு வலயங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளமை சிறந்த நிலைமையல்ல. இதனூடாக அரசாங்கத்துக்கு எதிரான மக்கள் எழுச்சி அதிகரிப்பது மாத்திரமே இடம்பெறும். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் மக்களின் வரிப்பணம் தவறான முறையில் வீணடிக்கப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி செய்யும் இயந்திரம் கோளாறு காரணமாக செயலிழந்துள்ள இவ்வாறான சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட முற்படுகின்றதா என இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் மரிக்கார் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள எரிபொருளின் தரத்தை சோதிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் யாருடைய அனுமதியின் கீழ் கொண்டு வரப்பட்டது? அதன் தரம் பரிசோதிக்கப்பட்டதா? இலங்கைக்கு வந்ததன் பின்னர் குறித்த எரிபொருளின் நிலை என்ன போன்ற பல விடயங்கள் குறித்து ஆராய வேண்டும். ஸ்ரீலங்கா அரசாங்கம் செலவு செய்யும் ஒவ்வொரு டாலருக்கும் மக்களுக்கு கணக்கு காட்ட வேண்டும். நெருக்கடியான சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மற்றும் ஏனைய தரப்பினர் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட முற்படுவார்களேயானால் அது உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் நிறுத்தப்பட வேண்டும். ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனைத்து நெருக்கடிகளுக்கும் உடனடி முடிவை காண்பதற்காக சட்டவிரோதமான நடவடிக்கைகளை எடுக்கிறது. கடந்த ஆண்டு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட வேண்டிய நிலக்கரி டொலர் பற்றாக்குறையினால் தாமதிக்கப்பட்டதோடு இந்த ஆண்டு அதனை சட்டவிரோதமான ரீதியில் இறக்குமதி செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் முயற்சிக்கிறது. இலங்கையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தனிப்பட்ட தேவைகளுக்காக அல்ல, மனிதாபிமான காரணங்களுக்காகவே மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 2024 ஆகஸ்ட் மாதம் பதவி விலக வேண்டும் என்பதோடு குறித்த காலப்பகுதியில் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இலங்கையில் பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றின் தரம் தொடர்பில் பரிசோதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
பரிசோதனைக்கான மாதிரிகள் தற்போது சேகரிக்கப்பட்டு வருவதாக குறித்த ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எரிபொருட்களின் தரம் குறித்து இதுவரை பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்தில் மாத்திரம் பெட்ரோல் மற்றும் டீசல் தரம் குறைவாக இருப்பதாக நுகர்வோரிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் நமக்கு கிடைத்துள்ளன. நாட்டில் எங்களிடம் 1200 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் உள்ளன. 100 இடங்களிடமிருந்து 100 முறைப்பாடுகளை பெற்றிருப்பின் நாட்டில் 10% நிரப்பு நிலையங்களில் தரம் குறைவான எரிபொருள் உள்ளதென கருத முடியும். சில நுகர்வோர் எரிபொருளில் இருந்து துர்நாற்றம் வருவதாக முறைப்பாடு செய்துள்ளனர். சிலர் லீட்டருக்கு பயணிக்கும் தூரத்தின் எண்ணிக்கை வளமையை விட குறைவாக உள்ளதாக கூறுகின்றனர். மேலும் சிலர் ஒதுக்கீட்டுக்கு ஏற்ப எரிபொருள் விநியோகிக்கப்படுவதில்லை என்று கூறுகின்றனர். அதற்கமைய இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் நுகர்வோர் ஆலோசனை குழு குறித்த முறைப்பாடுகளை விசாரிக்க தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் 2 அல்லது 3 வாரங்களில் நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருந்து மாதிரிகளை குறித்த குழு சேகரிக்கும். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் தொல்புரம் பகுதியில் தனிமையில் வசித்த பெண் ஒருவரை வீட்டினுள் அத்துமீறி நுழைந்த இருவர் தாக்கியதுடன் அவரிடமிருந்த நகைகளையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். குறித்த பெண் வீட்டில் தனிமையில் வசித்து வரும் நிலையில் இன்றைய தினம் அதிகாலை இருவர் வீட்டின் வளாகத்துக்குள் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை உடைத்து சேதப்படுத்திய பின்னர் பெண் மீது தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் போதைக்காக ஓடிக்குளம் குடித்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் புயிரத நிலைய வீதியைச் சேர்ந்த மார்க்கண்டு திருக்குமரன் என்பவரை உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு அருகில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மயங்கிய நிலையில் காணப்பட்ட அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். மரண விசாரணையின் போது குறித்த நபர் போதைக்காக ஓடிக்குளோனை அருந்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா கரப்பத்தினி மோர்சன் தோட்டத்துக்கு செல்லும் 6 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பிரதான வீதியானது 30 வருடங்களாக புனரமைப்பு செய்யாத காரணத்தினால் வடிகான்களை போன்று காட்சியளிக்கின்றது. மழைக்காலங்களில் இந்த பாதையில் பயணிக்க முடியாத நிலையில் குன்றும் குழியுமாக காணப்படுவதுடன் வெள்ளம் வழிந்து செல்லும் நீரோடை போன்றும் காணப்படுகின்றது. 500க்கும் மேற்பட்ட மக்கள் குறித்த பாதையை பயன்படுத்தி வரும் நிலையில் 80க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் வாகன வசதிகள் இல்லாமல் குறித்த வீதியால் பயணிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு இலக்கான மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் பாதிக்கப்பட்டு உயிர் நீத்த மற்றும் பாதிப்புற்றவர்களின் குடும்பங்களுக்கு நிதியுதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிர் நீத்த மற்றும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கும் நிகழ்வு இன்று மட்டக்களப்பு சார்ஸ் மண்டபத்தில் இடம்பெற்றது. தெரிவு செய்யப்பட்ட 90 குடும்பங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் நிதி பகிரப்பட்டுள்ளது. செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பின் உயர் பாதுகாப்பு வலயங்களை மீளெடுக்க ரணில் முடிவெடுத்ததாக தகவல். 2ம் புரட்சி குறித்த அச்சத்தின் விளைவு என ஐயம். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நிரந்தர உறுப்புரிமை கோரும் ரணில் விக்ரமசிங்கே. பொருளாதார ஆதாயங்களுக்காக ஜப்பானில் பகிரங்க கோரிக்கை. தமிழக முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க ஏற்பாடு செய்து தாருங்கள். யாழில் இந்திய துணை தூதரிடம் கடற்தொழிலாளர்கள் உருக்க கோரிக்கை. வடக்கில் பராமரிப்பு இல்லங்களில் அனுமதிக்கப்படும் சிறார்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. பொருளாதார நெருக்கடியால் குழந்தைகளை வளர்க்க முடியாது, பெற்றோர் அவலம். தமிழகத்தில் இந்துத்துவ ஊர்வல எதிர்ப்பு வழக்கை விசாரிக்க சென்னை நீதிமன்றம் மறுப்பு. தொல் திருமாவளவனின் மனுவுக்கு எதிர்வினை. ராணுவ ஆட்சேர்ப்புக்காக தப்பித்து சென்றவர்களை நாடு கடத்த கோரப்போவதில்லை. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இன்று அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.